வெல்கம் யூ ஆல் டு ஆ பிரைன் சுந்தரம் அகாடமி. இப்போ என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வந்த தமிழக அரசு வேலை, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து டைரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ அடிப்படையில் அந்த வேலைக்கு வந்து உங்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே 10th, 12th டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, போஸ்டல் சார்ஜஸ் கூட உங்களுக்கு வந்து கிடையாது. இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,700 to 50,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்காக நீங்கள் போய் ஜாயின் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியாக வந்து 16,000 இருக்கும். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு வந்து 50,000 வந்து சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம், ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறோம், போஸ்டலில் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஆன்லைனில் டேரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும் போதும். செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி, எக்ஸாமினேஷன் கிடையாது, டேரக்ட் இன்டர்வியூ, நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுங்கிற பார்க்க முடியும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன், சேனலோட இன்ஸ்டாகிராம் எஸ்எல்எஸ் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க, எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்துடும். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்கிற வேலை. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கு வரக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடலாம். இந்த பேஜுக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியராக நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனு இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஆன்லைன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணணும் வந்து எடிட் அண்ட் அப்டேட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது தப்பாக வந்து மிஸ்மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் நேம் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டீங்க, ஸ்பெல்லிங் ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் தான், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேர்ஃபுல்லாக உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் அதே நேம் இதில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லெட்டர் மாறி இருந்தாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போய் செலக்ட் ஆனாலும் இதில் வந்து மிஸ்மேச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணுங்கள். இதை தாராளமாக எல்லாருமே ஃபில் பண்ணலாம், இந்த குவாலிஃபிகேஷன் மீட் ஆச்சு அப்படின்னா. ஏன்னா வந்து அப்ளை பண்ணுறக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் போஸ்ட்லேயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் டேரெக்டாக இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து கூப்பிட போகிறாங்க. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் என்னென்னா, மார்னிங் டைமில், ஏர்லி மார்னிங்கில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எந்த எரர் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அட் அ டைம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எரர் வரும், ஹேங் ஆகும், சேவ் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைம்லாம் பண்ணிங்க, ஈவினிங் வந்து 6-7 அந்த டைம்லலாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரர் காட்டும் இந்த வெப்சைட்டு. ஸோ அதனால் முன்னாடியே சொல்கிறேன், கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் பெஸ்ட் டைம், உங்களுக்கு வந்து கம்மியான யூசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகன்ட்னு இருக்கும், உங்கள் நேம் இனிஷியல் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன ஜென்டரோ அந்த ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க, மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர்னு இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிங்க, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிங்க, ரிலீஜியன், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து பிசிஐ எம்பிசிஐ அப்படிங்கிறதே கொடுத்துட்டு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் செலக்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டும், அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் ஆதார் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி டிஎன்பிசிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனால் ஆதார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆதாரில் எனி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே சேஞ்சஸ் பண்ணி வச்சுங்க. அதை வந்து டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், உங்கள் நேமாக இருக்கலாம், என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் ஆதார் கார்டில் இருக்க சேஞ்சஸ் வந்து மாற்றி வச்சுங்க, கரெக்டான இதாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனா உடனே வந்து மாற்றிக்கங்க. மொபைலில் ஆன்லைன்லேயே வந்து ஆதாரில் எல்லா சேஞ்சஸ் பண்ண முடியும், பட் மொபைல் நம்பர் மட்டும் அதில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ மொபைல் நம்பர் மட்டும் ஆதாரில் ஆட் பண்ணல அப்படின்னா பக்கத்தில் எங்காவது
எஸ்பிஐ இல்லைன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் தாலுகா ஆஃபீஸில் கொண்டு போய் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து ஈஸியாக இணைச்சிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது மட்டும் ஆன்லைனில் கிடையாது, நீங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதாரில் எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் கொடுத்துருங்க, எஸ்ன்னு கொடுங்க. அப்புறம் ஆதரவற்ற விதவைகள்னா எஸ்ங்கிறத டிக் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிங்கன்னா எஸ் அதே வந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. தமிழ் மீடியம்னு முழுக்க முழுக்க நீங்கள் படித்தது எல்லாமே தமிழில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு அப்லோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும், ரெண்டாவது வந்து ஃபோட்டோகிராஃபி அப்லோட் பண்ணும். ரெண்டுமே என்னன்னா 20 KB 100 KB சைஸ்க்குள்ள தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 20 KB 100 KB ஃபோட்டோவும் உங்கள் சிக்னேச்சரும் இருக்கணும். என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, JPG ஆர் JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டெக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து டிக் போட்டுருங்க. எல்லா பாக்ஸையும் வந்து டிக் போட்டுட்டு இங்கே வந்து கீழே வந்து இந்த கேப்சா, இங்கே என்ன கேப்சா இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. 617300 இப்போ இருக்குது, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கு வந்து மெயில் எதுவுமே வராது உங்களுக்கு இனிஷியலாக. இப்போ நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த மெயிலும் வரல, உங்களுக்கு லேட்டராக வந்துச்சு அப்படின்னா நான் அதை கூட இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு வந்து மெயில் வரும். एक गोमी एक ही सर रखता था ना இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது. அலுவலக உதவியாளருங்கிற பதவி சென்னை தலைமைச் செயலகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துணையில் பரிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ரெக்கார்ட் ஃபைல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. சேலரி முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னா 18 வயசு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தது. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆயிருந்தா 1/1/2020 அந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருந்தால் நீங்கள் வந்து பொது பிரிவினர் இருக்கணும், 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே வந்து பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சினா 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாலும் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதே முன்னாள் இராணுவத்தினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 53 வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்கன்னா உச்சவரம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கூடுதலாக 10 வருஷம் இருக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா மொத்த வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 வேகன்சி இருக்கு. அதை வந்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சினு மொத்தம் வந்து 12 வேகன்சி இருக்கு. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் 3 வேகன்சி அப்படிங்கிறது வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து விண்ணப்பிக்கலாம். ஜென்ரலுங்கிறது வந்து எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அங்கே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது போக வந்து உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ், ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு வந்து தமிழ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது. 8th பாஸ் பண்ணிருக்கணும், தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/2/2021 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. February 14 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு, 25/1. ஸோ நேற்று தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 26/25 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு 3 பேஜ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிச்சுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து கிளியராக நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 6 பேஜ்க்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கிளாரிஃபிகேஷனுக்கு ஹெல்ப்லைன் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து டவுட்டை வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து February 14 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் வந்துச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பை.